வணக்கம் நண்பர்களே. ஈழ எழுத்தாளர் தெளிவத்தை ஜோசப் அவர்கள் எழுதியிருக்கிற மீன்கள் என்ற சிறுகதையை நம்ம பார்க்க இருக்கிறோம். தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிற நடுத்தர வயது மனித ஒருத்தருடைய கதை இது. அவனுக்கு குடியிருப்பு மாதிரியான பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அது ரொம்ப சின்ன இடமாக இருக்கிறது. இவனுக்கு இருக்கிற பிள்ளைகள் பெரியவங்களாக வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால் இப்போ பெரிய வீடாக குடியிருப்பு மாதிரியான பகுதியை ஒதுக்கி கேட்கணுன்றதுக்காக அவங்க அதிகாரிகள் கூட அவன் நடத்துகிற போராட்டம் தான் இந்த கதை. ரொம்ப சின்ன பகுதியாக இவனுக்கு இருக்கிற வீடு இருக்கிறது. அது குறித்து ரொம்ப சரியாக எழுதியிருக்காங்க. நான்கு சுவர் உள்ள அந்த சதுரத்துக்குள் அடுப்பை போட்டு ஒரு பகுதியை ஒதுக்கிவிட்டு மிஞ்சி இருக்கும் முக்கால் அறைக்குள் மூன்று பிள்ளைகளையும் வைத்து கொண்டு அவைகள் கண்டும் காணாமலும் சம்சாரம் பண்ணி இன்னும் ஒன்றை பெற்றுக்கொண்டது வரை எல்லாம் அந்த ஒரே கேமரா தான். அந்த கேம்ப் வீட்டில் தான் அவர் இருக்கிறோம் அப்படின்றத எழுதுகிறாரு. பெண் பிள்ளைகள் வளர ஆரம்பிச்சிட்டாங்க. பெண் வளர்ச்சி பேய் வளர்ச்சி என்பார்கள். பார்த்து கொண்டிருக்கும் போதே வளர்ந்து விடுவார்கள். இவன் வீட்டில் ரெண்டு வளர்ந்து இருக்கிறதே, அது எங்கே போய் படுத்துக்கொள்ளும்? இப்போ இந்த சிக்கல் தீர்க்கறதுக்காக என்ன பண்ணுறான், நைட் ஷிஃப்ட்டு டியூட்டி இரவு நேர பணி காவல் பணியை வாங்கிட்டு போயிட்டு இரவில் வீட்டில் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறான். இவங்க வீட்டில் வளர்ந்துருக்கிற பையனும் பக்கத்தில் ஃப்ரெண்டு கூட படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு போய் படுத்துக்கிறான். ஆனாலும் பெரிய குடியிருப்பு காலி ஆகும்போது அது வேணும்னு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கான். வெள்ளைக்கார துறையை பார்த்து சொல்கிறான், அவர் கங்காணி போய் பாருங்கன்றாரு. கங்காணிக்கிட்ட வந்தாக்கா இவன் ஒதுக்கிறதே இல்லை. புது வீடுகள் கட்டும்போதோ அல்லது பழைய வீடுகள் காலி ஆகும்போதோ இவனுக்கு ஒதுக்கிறதுக்கு சூழ்நிலை இருந்து கூட அவர் ஒதுக்கிறது இல்லை, நேராக போய் துறைய பார்க்குறான் அப்படின்ற கோபம் இவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கூட இருக்கிறவன் சொல்லுவான், ஏய் சும்மா கத்தாதில்ல, வெறுங்கையில் முழம்போடுமா, ஒரு ஏழு எட்டு அடைச்சிக்கிட்டு ஒரே வீட்டில் கஷ்டப்படுறதை விட கங்காணிக்கு ஒரு போத்தல் சாராயத்தை வாங்கி கொடுத்துட்டா என்ன கெட்டுப்படுது அப்படின்றான். இந்த கங்காணின்றவனுக்கு லஞ்சமாக ஒரு பாட்டில் சாராயத்தை வாங்கி கொடுத்தா அவன் இது பண்ணிவிடுவான் அப்படின்ற முடிவோடு கடைசியாக தனக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய வீடு காலி ஆகிறது. அப்போ இவனுக்கு வந்து சாராயத்தை லஞ்சமாக தரலான்னு எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் இவன் போகிற நேரம் கெட்ட நேரம் துரை அங்கே இருக்கிறார். இவன் சாராய பாட்டில் பேப்பரில் சுற்றி கக்கத்தில் வச்சுருக்கிறான். என்னப்பா என்னமோ வச்சுருக்கா போல் இருக்குது, கேட்டால் ஒன்றும் இல்லைங்கிற, கொண்டா என் பார்ப்போம் அப்படின்னு அந்த வெள்ளைக்கார துரை வாங்கி பிரித்து பார்க்குறாரு. வெள்ளை போத்தல் இருக்கிறது. இப்போ அந்த கங்காணி நடிக்கிறான், என்னது லயம் வாங்கிறதுக்கு லஞ்சம் கொண்டாந்தியா, இந்தா நீ தான் சாக்கி, இந்தாடா நீயே கொண்டு போ, உனக்கு லயம் கிடையாது ஒன்றும் கிடையாது, ஓடிப்போ படவா, அதோட நாளை காலையில் ஆஃபீஸுக்கு வந்துடு அப்படின்ட்டு அவனை துரத்தி விட்டார். அதாவது கங்காணி லஞ்சம் வாங்கக்கூடியவர் தான், ஆனால் துரை எதற்கு லஞ்சம் வாங்காமல் இவனை மறுபடியும் துரத்தி விட்டுறாரு. மறுபடியும் வீடு கிடைக்காமல் போயிடுது. வெல வெலத்து போனவன் நடுங்கும் கால்களுடன் வெளியே நடந்தான். நன்றி, வணக்கம்.